சூர்யா தனது 2D என்டர்டெயின்மெண்ட் சார்பாக தயாரித்து நடித்த ஜெய்பீம் திரைப்படம் கடந்த வருடம் நவம்பர் மாதம் வெளியாகி விமர்சகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. ஞானவேல் எழுதி இயக்கிய இந்த படம் பழங்குடியின மக்களுக்கு நடக்கும் துயரங்களை யதார்த்தமாக பதிவு செய்திருந்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட உருவான இந்த படத்தில் சூர்யா அவரது வேடத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் மணிகண்டன், லிஜோமோல் ஜோஸ், ரஷீசா, விஜயன், பிரகாஷ் ராஜ், ராவ் ரமேஷ், குரு சோமசுந்தரம் என ஒரு பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தனர். இந்த படத்துக்கு எஸ் ஆர் கதிர் ஒளிப்பதிவு செய்ய ஷான் ரோல்டன் இசையமைத்திருந்தார். இந்த படம் உலக அளவில் திரைப்படங்களை மதிப்பிடும் IMDB தளத்தில் ஷஷாங் ரிடம்சன் படத்தை பின்னுக்கு தள்ளி சோதனை படித்தது. ஆஸ்கர் யூடியூப் பக்கத்தில் இடம்பெற்ற முதல் தமிழ் படம் என்ற சோதனையை ஜெய்பீம் பெற்றது. மேலும் ஆஸ்கர் போட்டிக்கு பந்துரைக்கப்பட்ட 276 படங்களில் ஜெய்பீம் திரைப்படமும் இடம் பிடித்தது. கயில் என்ற பத்திரிகையாளர் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஆஸ்கர் பந்துரைக்கப்படும் படங்களில் எந்த படம் உங்களின் கவனத்தை ஈர்க்கும் என்று கேள்வி எழுதியிருந்தார். அதற்கு ராட்டன் டெமோட்டோஸ் என்ற இணையதளத்தின் விமர்சகர் ஜாக்லின் என்பவர் ஜெய்பீம் இடம் பிடிக்கும் என்னை நம்புங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இறுதிப் போட்டிக்கான நாமினேஷன் பட்டியலில் நாளை வெளியாக உள்ளது. இந்த பட்டி ஜெய்பீம் இடம்பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளதாக ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர்.